இப்போ தமிழோட என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடப்பகுதிகள் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா, குரூப் ஃபோருக்கு தமிழோட பாடப்பகுதிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது பகுதி ஆள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம். சரியா, இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் ஆசிரியர். சரியா, இதை பற்றி நீங்கள் என்ன பண்ண தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதாவது தொடரும் தொடர்பு அறிதல். சரியா, இத்தொடர் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். சரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிக, பிழை திருத்தம், சந்திப்பிழை நீக்குதல், ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லை அறிதல். சரியா, இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒலி வேறுபாடு. சரியா, ஒலி ஒலி வேறுபாடு இருக்கும்ல, அது வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டு, இந்த ஒலி வந்து சவுண்டு. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி ஊரி, அதாவது உரிய பொருளை கண்டறிதல். சரியா, வேறு சொல்லை தேர்வு செய்தல், வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல். சரியா, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண தான் போகிறோம். சரியா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடல் ஆக்குதல். சரியா, அதுக்கப்புறம் பெயர் சொல்லில் வகை அறிதல், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. சரியா, 100 கொஸ்டினில் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பிடுதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டெடுதல். சரியா, அதுக்கப்புறம் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுதல். அதுக்கப்புறம் ஓமையால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், எதுகை, மோனை, இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல், பழமொழி. சரியா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இலக்கணம் பகுதியில் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம். சரியா, அதாவது திருக்குறள் தொடர்பான செய்திகள். சரியா, திருக்குறளில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அறநூற்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி, பழமொழி 400. சரியா, அதுக்கு முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், அதுக்கப்புறம் புறநானூறு, அகநானூறு, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவடியாளர் புராணம், அதுக்கப்புறம் தேமாமணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரா புராணம். சரியா, இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். சிற்றிலக்கியங்களை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல், அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடல். சரியா, இதெல்லாமே நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சமய முன்னோடிகள், அதாவது அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், இந்த செய்திகள் எல்லாமே நீங்கள் என்ன வச்சு போதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பகுதி ஈயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். சரியா, அதாவது பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, இவங்களை பற்றி தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதாவது கவிதை, மரபு கவிதை எழுதின முடியரசன், வாணிதாசன், சூர்தா, கண்ணதாசன், இவங்களை பற்றி, புது கவிதை எழுதின பிச்சமூர்த்தி, செல்லப்பா. சரியா, இந்த மாதிரி ஆட்களோட அதாவது அவங்கள பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னென்ன நூல்கள் எழுதினாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழில் கடித இலக்கியம். சரியா, நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, மு வரதராசனா, பேரறிஞர் அண்ணா, இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிகழ்கலை தொடர்பான செய்திகள், தமிழில் சிறுகதை தலைப்பு, ஆசிரியர் பொருத்துதல். சரி, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை, அதுக்கப்புறம் தமிழின் தொன்மை, அதுக்கப்புறம் உரைநிலை வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், வேங்கடசாமி நாடார். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேது, அதுக்கப்புறம் கல்யாண சுந்தரனார், இந்த மாதிரி அவங்களோட பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஊவே சாமிநாதர். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜி யு போப்பு, வீரமான முனிவர், தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள். சரியா, இவங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கர், அதுக்கப்புறம் அம்பேத்கர். சரியா, இவங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தமிழகம், அதுக்கப்புறம் ஊரும் பேரும் தோற்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றம் பற்றிய செய்திகள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உலகளாவிய தமிழர்களின் சிறப்பும் பெருமையும், தமிழ் பணியும். சரியா, இதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழர் வாணிபம், தொல்லியல் ஆய்வு. சரியா, அதுக்கப்புறம் உணவே மருந்து, நோய் தீர்க்கு மூலிகைகள், இதை பற்றிலாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார், இவ்வளோ பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நூலகம் பற்றிய செய்திகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கிற நமக்கு சிலபஸ். சரியா, அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா மற்ற ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு, இதிலெல்லாம் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா, அதனால் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.